are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி ஜனவரி 25. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன்சி ஃப்ரண்ட் அண்ட் ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணி கிட்டத்தட்ட $800,000 மதிப்புள்ள கிரிப்டோ வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 24 hours கிட்டத்தட்ட 64 million ஷிப் டோக்கன்ஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. சிபா இனுவோட வேல் ஹோல்டிங் நம்ம பார்த்தோன்னா இப்போ 16% வந்து க்ரோ ஆயிருக்கு. கார்டனோட ஆவரேஜ் பிளாக் செயின் லோடு வந்து 94% வந்து ரீச் ஆயிருக்கு. ஃபேண்டம் நெட்வொர்க்கோட டிஃபை ஈகோ சிஸ்டம் இப்போ 3rd largest கிரிப்டோவாக இருக்காங்க. போல்காடா டிப்போ எஃப்சி பாஸ் ஜெர்சி ஸ்பான்சர் ஆயிட்டாங்க. பாலிகன் இப்போ லாஸ்ட் ஆல் டைம் ஹை கம்பேர் பண்ணும்போது 50% ட்ராப் ஆயிருக்கு. இந்தியன் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கிரிப்டோ ஹேக்கு ஹமாஸ்க்கும் லிங்க் இருக்கதா தெரியுது. ஸோ நீங்கள் லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் NFT மார்க்கெட் பிளேஸாக இருக்கக்கூடிய ஓப்பன்சியோட ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஹேக்கர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 332 ETH வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு $800,000 இருக்கு. பிளாக் செயின் செக்யூரிட்டி ஃபேர்மாக இருக்கக்கூடிய பெக்ஷியல் தான் வந்து இந்த அட்டாக் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுது. ஒரு 4 hours வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கதா தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து சிபா இனு கிட்ட இருந்தால். சிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் யாராக இருக்கீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் கிரிப்டோ மார்க்கெட் பயங்கர டிப்பாக இருக்குது. பாப்புலராக இருக்கக்கூடிய மீம் காயின்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து டிராப் ஆச்சு. சிபா இனு வந்து லாஸ்ட் வீக் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 27% வந்து டிராப் ஆயிருக்கு. ஒரு சைடு வந்து மார்க்கெட் டிப் ஆனாலுமே வந்து இன்னொரு சைடு லாஸ்ட் வீக்ல மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 322 million ஷிப் டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கதா தெரியுது. சர்க்குலேஷன்ல இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் இவங்க ரிமூவ் பண்றதுனால சப்ளையோட குவாண்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 24 hours கிட்டத்தட்ட 64 million ஷிப் டோக்கன்ஸ் வந்து பர்ன் பண்ணியிருக்கதா தெரியுது. ஸோ அடுத்த அப்டேட் வந்து சிபா இனு கிட்ட தான். சிபா இனு இந்த ரீசென்ட் டிப்ல வந்து பயங்கரமான லோக்கு வந்து போயிருக்கு. பட் அப்படி இருந்தாலுமே வந்து வேல்ஸோட பார்வை வந்து ஷிப் மேலே தான் இருக்குது. இத்திரியம் வேல்ஸ் வந்து அவங்களோட ஷிப் ஹோல்டிங்ஸை ஒரு 16% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேல்ஸ் ஹோல்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் வந்து FTT டோக்கன்ஸ் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதோட மதிப்பு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $1 billion இருக்குது. அதே செகண்ட் பிளேஸில் வந்து நம்ம சிபா இனு இருக்குது. வேல்ஸோட ஹோல்டிங்கில் இருக்கக்கூடிய சிபா இனு வேல்யூ நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட $1.2 billion இருக்குது. ஸோ வேல்ஸோட பார்வை வந்து இன்னும் சிபா இனு மேலே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து சிபா இனு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சிபா இனு ஆர்மி மெம்பர்ஸ் வந்து அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சிபா இனு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் வந்து கார்டனோ கிட்ட இருந்தான். கார்டனோ வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அவங்க நெட்ஒர்க்கில் கொண்டு வந்திருந்தாங்க. இதனால் நம்ம பார்த்தோன்னா நெட்ஒர்க் ஆக்டிவிட்டியுமே வந்து அதிகமாக இருக்குது. கார்டனோட நேட்டிவ் டோக்கனாக இருக்கக்கூடிய ADA காயின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கேபபிலிட்டி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இப்போ கார்டனோ பிளாக் செயினோட ஆவரேஜ் லோட் நம்ம பார்க்குறப்போ வந்து கிட்டத்தட்ட 95% வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. January 14 வந்து 55% தான் வந்து இந்த நெட்ஒர்க் லோடு இருந்தது. January 22 வந்து கிட்டத்தட்ட ஒரு 95% வரைக்கும் வந்து இந்த லோடு ரீச் ஆயிருக்கு. கார்டனோ நெட்ஒர்க்கில் இவங்க நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வராங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இத்திரியமாக கம்பேர் பண்ணும்போது கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது கார்டனோவில். பட் இந்த வருஷம் கார்டனோட நேட்டிவ் டோக்கனாக இருக்கக்கூடிய ADA எந்த அளவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்த அப்டேட் வந்து டிஃபை ஈகோ சிஸ்டம் பற்றி தான். ஃபேண்டம் ஈகோ சிஸ்டமில் இப்போ டோட்டல் வேல்யூ லாக் வந்து $12 billion மேலேயே இருக்குது. ஃபேண்டம் இப்போ வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினை ஓவர் டேக் பண்ணி டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸில் வந்து 3rd largest கிரிப்டோ போட்டோக்காலாக இருக்காங்க. ஃபேண்டம் இப்போ வந்து இத்தீரியமாக கம்பீட் பண்ண ட்ரை பண்ணுது. பிகாஸ் ஸ்கேலபிலிட்டி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி டிரான்சாக்ஷன் ஃபீஸை வந்து கம்மி பண்ண பார்த்துட்ருக்காங்க. பட் இன்னொரு சைடு நம்ம பார்த்தோன்னா ETH டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஹிமாலய மலையிலேருந்து ரீச் ஆகிற அளவுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த அப்டேட் வந்து போல்காடாட் கிட்ட தான். பாப்புலர் பிளாக் செயின் ப்ராஜெக்டாக இருக்கக்கூடிய போல்காடாட் இப்போ வந்து FC பார்சிலோனாவுக்கு வந்து அஃபீஷியல் ஜெர்சியை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பார்சிலோனாவை பேஸ் பண்ண ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து போல்காடாட் வந்து அஃபீஷியல் ஸ்பான்சர் ஆகிருக்கதான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் மியூசிக் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஸ்பாடிஃபை வந்து ஸ்பானிஷ் ஃபுட்பால் டீமுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் கிரிப்டோ கம்பெனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்த அப்டேட் வந்து பாலிகனோட நேட்டிவ் டோக்கனாக இருக்கக்கூடிய மேட்டிக் பற்றி தான். லாஸ்ட் வீக் பிட்காயின் சேல் ஆஃப்க்கு அப்புறமா வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிருக்கு. பிட்காயின் மட்டும் இல்லாமல் ஆல்ட் காயின்ஸ் கூட வந்து இது கூடவே வந்து நல்லாவே அஃபெக்ட் ஆகிருது. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் காயினாக இருக்கக்கூடிய மேட்டிக் வந்து ஆல் டைம் ஹை வந்து ரீசெண்டாக தான் ரீச் பண்ணிச்சு. பட் அந்த ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ வந்து 50% வந்து ட்ராப் ஆகுது. ஸோ இந்தியன் ருபீஸ் வைஸ் வந்து நம்ம மேட்டிக் டோக்கனோட வேல்யூ நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹையில் வந்து 215 ரூபா ரீச் ஆச்சு. பட் இன்றைக்கி காலையில் நான் போய் பிட்பிஎன்எஸ் ஆப்பில் மார்னிங் செக் பண்ணும்போது பார்த்தோன்னா ரொம்ப வந்து ட்ராப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 115 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டுருந்து. ஸோ மேட்டிக் மட்டும் இல்லை, கூடவே வந்து நிறைய காயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50% வந்து ஆல் டைம் ஹை கம்பேர் பண்ணும்போது ட்ராப் ஆகிருக்கு. ஒரு சில பேர் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. பட் நிறைய பேர் வந்து பேஷன்ஸாக வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்லையும் பார்ப்போம். எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது அப்படின்றத வந்து நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் வந்து இந்தியன் போலீஸ்லேருந்து ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளாக
இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ்க்கு வந்து ஒரு திருப்பு முனை கொண்டு வந்திருக்காங்க. டெல்லி போலீஸ் இன்டெலிஜென்ட் ஃபியூஷன், அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஓபிஎஸ் டிவிஷன், இவங்களோட லாஸ்ட் 5 மந்த் இன்வெஸ்டிகேஷனில் வந்து ரீசன்ட் கிரிப்டோ ஹேக்குக்கு பின்னாடி ஹமாஸ் இருக்கிறதா தெரியுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500,000 மதிப்புள்ள கிரிப்டோ வந்து இவங்க ஹேக் பண்ணியிருக்கிறதா தெரியுது. ரீசெண்டாக கிரிப்டோ ஹேக்குன்றது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேட்டா எல்லாத்தையுமே வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அந்த 2FA கோட் எல்லாமே வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எனேபிள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த கோட்ஸ் எதாவது இருந்ததுன்னா வீட்டில் ஏதாவது டைரியில் வந்து பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து சேஃபாக தான் இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபோனை ரீசெட் பண்ணிட்டா கூட திரும்பி வந்து அந்த 2FA கோட் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப் ஆகும். இதெல்லாமே வந்து ஒரு பேசிக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் சப்போஸ் வந்து உங்களுக்கு மெயில் மெசேஜ் இல்லை காலில் வந்து உங்கள் கிரிப்டோ டீட்டெயில்ஸ் வந்து யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி வந்து எதுவுமே பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக வந்து எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து வந்து கால் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் சைடில் வந்து கொஞ்சம் சேஃபாகவும் பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.